வணக்கங்க. இன்னைக்கு நாம முருங்கைக்காய் போட்ட சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், சோம்பு, ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன். மஞ்சள்தூள் போட்டு கறியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. தேங்காவை கட் பண்ணி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா மையை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி எடுத்துட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கலர் கலரி விடுங்க. நல்லா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கறியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடணும். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கறி வேகத்துக்காக தண்ணி நல்லா கலந்துருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். மூடி எடுத்துருங்க. இப்போ முருங்கைக்காய் வெந்திருக்கு. நல்லா சிக்கனை நல்லா வெந்திருக்கு. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை தேங்காயோடு சேர்த்து ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் தேங்காவை, அதை இப்போ ஊற்றியாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கலக்கிங்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான முருங்கைக்காய் கோழி குழம்பு ரெடி.